நடிகர் விஜயகுமாருடைய மகள் தான் வனிதா இவங்க இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கும் ஆனந்த்ராஜ் அப்படிங்கிறவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் கல்யாணம் ஆச்சு அவங்களுக்கு ஒரு மகளும் இருக்காங்க இப்படி இருக்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷம் வனிதாவுக்கும் ஆனந்த்ராஜுக்கும் இடையே விவாகரத்தாச்சு இவங்களுடைய மகள் ஜோவிதா தந்தையான ஆனந்த்ராஜ் கூட தெலுங்கானாவில் வசித்து வந்தாங்க இப்படி இருக்கும்போது கடந்த பிப்ரவரி மாதம் வனிதா தன்னோட மகள் ஜோவிதாவை சென்னைக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இதையடுத்து தன்னோட மகளை வனிதா கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு தெலுங்கானா போலீஸ்ல ஆனந்த்ராஜ் புகார் கொடுத்திருக்காரு புகார் ஏத்துக்கிட்ட போலீசார் வனிதா மீது ஆள் கடத்தல் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்படி இருக்கும் போது ஆனந்த்ராஜ் கொடுத்த குழந்தை கடத்தல் புகார்ல இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய பிக் பாஸ் வீட்ல வனிதா விசாரிக்கிறதுக்காக தெலுங்கானா போலீசார் போயிருக்காங்க இந்த விசாரணைக்கு தெலுங்கானா போலீசார் சென்னை நசரத்பேட்டை பேட்டை போலீசாருடைய உதவியோட விசாரணைக்கு போயிருக்காங்க இந்த விசாரணை இன்னைக்கு காலையில பத்து மணில இருந்து நடந்திருக்கு வனிதாவுடைய மகள் அவங்க அம்மா கூட இருக்க விருப்பமா இல்ல அவங்க அப்பா கூட இருக்க விருப்பமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த பதிலை பொறுத்துதான் வனிதா வனிதாவோட கைது பத்தின முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இப்படி இருக்கும்போது வனிதாவுடைய மகளுக்கு வனிதா கூட இருக்கிறதுக்கு தான் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு காவல்துறை தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறமா வனிதாவுடைய கணவர் ஆனந்தராஜன் செய்தியாளர்களை சந்திக்காம போயிட்டாரு அண்ட் இதன் மூலமா இப்போ இந்த குழந்தை கடத்தல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது பைனலைஸ்டான தீர்வு இல்ல அப்படின்னாலும் கூட இப்போதைக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு இந்த பிரச்சனை திரும்ப வராது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு இந்த வழக்கால கைது பண்ணப்பட மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிறது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல அவங்க தொடர்வாங்க அப்படிங்கறதும் இதை பத்தின மறக்காம போடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க